எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ வந்து எங்களை வீட்டை ஸ்ரீலங்காவில் நடந்த 9வது அன்னதானம், 8வது அன்னதானம் ஒரு கிழமைக்கு முதலோ அப்படி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு வாரத்துக்கு, கொஞ்சம் எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஒழுங்காக தான் போய்கொண்டிருக்குது அன்னதானம் எல்லாம். இனி வார வார வீடியோ வந்து நான் கூடுதலாக குயிக்காக போட பார்க்குறேன். இன்னும் ரெண்டு அன்னதானம் தான் இருக்குது, அந்த வீடியோ போட்டுருன்னா அங்கே அப்டேட்டாக இருக்கும். மற்றது வந்து இந்த வீக் அன்னதானம் பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணாட பிறந்த நாளுக்காக எங்கள் அம்மா வந்து கடலில் இருக்கிற எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்குற அந்த மணி வாய்ஸ் வந்து, அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன் இந்த இடத்துல. அதோட எங்கள் அண்ணாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பக்தியை முடிஞ்சது இருந்தாலும் நான் இன்னும் இருக்க அதில் வீடியோவில் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கு ஷேர் பண்ணுங்கோ. மற்றது வந்து தொடர்ந்து வீடியோ நான் இப்படி என்னதான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து எடிட் பண்ணி இப்படி போட்டு கொண்டிருப்பேன். தேங்க்யூ. போங்க அண்ணி, போங்க பக்கத்தில். சுடும் ஊத்தி கொடுத்த இது ஏக்கலாம் காக்கலாம். சரிதானே தக்காளி தாங்க மாடிய கொட்டினா சரி காம்பாலங்க
உருளைக்கிழங்கு பெரட்டல் இல்ல இல்ல அது காணும் போதும் அதை எடுத்தா உடஞ்சிரும் அப்படி இறக்குங்க ஆ ஹரி இதை இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க அது போய் தெரியல அத கொஞ்சம் சேப் கரானே கிழங்கு பெரட்டை எடுக்கணும் எடுக்க சோயா மீட்டு அளவுதா பிறக்கலாம் என்னது ஆய் கவனம் கொஞ்சம் ஒண்டை வெஜ்ஜி தொண்டு போடலாம் எல்லாம் சொல்ல போனால் பெரட்டல் எல்லாம் என்ன எல்லாம் கொலஸ்ட்ரால் இன்றைக்கு கிழங்கு வீடியோ எடுத்து முடியும் கொஞ்சம் காட்டுங்க அது என்ன மடத்தனமான வேலை அதை சொதியையும் நந்தினிக்கு இவள் இந்த நந்தினிக்கு சொதிச்சட்டியையும் பிறகலாதனையும் புட்டிருக்கலாமே தூக்குறதுக்கு ஒரு தரம் இல்லாத கவலைப்பட்டது சொதிச்சட்டியை தூக்குறதுக்கு ஆளு ஓய் சோயா மீட்டன் இது கரட் போஞ்சி இந்த முறை அண்ணாச்சிக்கு பெரிய மாலை பாருக்குதான் இந்த பெரிய மாலை கட்டுப்படு ஏற்கனவே சின்ன மாலை ஒன்று போட்டாச்சு டேய் நந்தினி என்ன வந்துட்டு டேய் நந்தினியோட சொதிச்சட்டி தூக்குவியோ ஆ சொதிச்சட்டி தூக்குவியோடா அவளோட ஆ அவட கையில் வந்து என்னது பாலி ஒன்றை காணலாண்டா பெரிய பாலி
வேணி நந்தினியோடு சேர்ந்து சொதிச்சாட்டி தூக்க மாட்டேன். சொதிச்சாட்டியை தூக்கினத அந்த கட்டில் பிளேட் இருக்கிறதுக்கு அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. தவ ஊர ரம்பை கருவப்பிலை மாஜரி மாஜரி உப்பு ஆய் தேவையில்ல எல்லாம் சரி அரிசி கழுவு. அது தண்ணி குடிக்கிறது கிடையாது. அரிசி கழுவு எடுங்க. தக்காளி போடுறோம். தேவையான தக்காளி அங்க தக்காளி அங்க தக்காளி கேண்டா லுணு மாத்தி நான் அங்கே உப்பு காணும். காணாடி பார்த்து போடுவோம். என்ன காணாடி இல்லை கொஞ்சம் பார்த்து போடுவோம். பார்த்து போடுங்க. அது நடுவால வட்டி அவங்களுமா வரும். நெய்யும் பரோட்டா கூட போடுவோம். காய் போட அதனால மணக்கும் தெரியுமா. நெய் நெய் என்ன நெய் நெய்யா பசினியா இலங்கி தெல்
தண்ணியை தூக்கல, இன்னொரு ஆள் பிடிக்கும். உப்பு போட்டான் என்ன பங்கி நிறைய எங்க எழுதிட்டு போறேன். ஓ இந்த ஒருக்கா இத பாருங்க, ஒருக்கா அதுக்கு இப்ப இப்ப ஏன் கலையினு தெரிந்தானே உங்களுக்கு. அப்ப கதைக்கப்படா ஏழு தரங்காலி விரிக்கு அரிசி காரணம் விரிக்கு சும்மா இல்ல. பிஸ்கெட் போட்டு உப்பு பிஸ்கெட் உப்பு பிஸ்கெட் கொடுத்து வரக்கூடாது. மூடி நாக்குகளை வலியுமா நெய் கடைசியா உத்தர கிருஷ்ணா இந்தியா இந்தியா வேணுக்கும் பாலையில் தரட்டாமோ வேணுக்கு உனக்கு என்னதுடா பாலையில் பாலையில் தரையா தண்ணி பம்பினதில்லாத இனிக்கு மது
புளியங்கொட்டைன்னு ஒதுக்கடி கொண்டு இருந்தாளே. அவள் விளையாடுறாள். அது நீ மடத்தனமான வேறு நீ அதை கொளிக்கில பிடிச்சிக்கலாம். நல்லாலும் காலில் ஊற்றி பட்டுறாது. நந்தினி கதைக்குள்ள முதல் பாம்பு வாழைப்பழத்தால இருக்கு சொல்லி அதுல ஒரு கெடுதியை கிளப்பின அதுக்குள்ள இருந்த பாம்பு. அவரு பரப்புறாருண்டா எல்லாரும் ஓடி ஒளிச்சு பயத்துல அவனுக்கு அவ இங்க வாரதுக்கு விருப்பம் இல்ல. நீ வெஞ்ச அவ சொல்ற நான் தெரியும். அவ்வளவு சனம் அது மங்க மாதிரி இருக்கும். சட்டிக்கு எடுத்து எடுத்து நடந்தா அப்படியே எங்க வரா நீ இங்க வாங்க என்ன
திருப்பி விட்டா சாப்பிடும் சரியா? சாப்பாட்டு டைமுக்கு வந்துட்டு என்ன இதை கட்டு எப்படிங்க நாட்டு இது பண்ணுங்க என்ன இல்லை சும்மா இருக்குது குத்தியது ஒவ்வொரு மணிக்கெல்லாம் அண்டைக்கும் வந்தேன் அவளுக்கு டைமுக்கு வந்துட்டு அழிஞ்சான் சுத்தி சுத்தி நிக்க ஆமே சாப்பிடுது இல்லை பிடிச்சி ஆளை நிமித்தி வச்சபடியா பயந்துட்டு கொஞ்சம் நேரத்தால் தலைய உப்ப சாப்பிட தொடங்கிட்டார் இந்த உப்ப சாப்பிட தொடங்கிட்டாள் ஓ ஓ ஆமை சாப்பிட்டு போட்டு போகுது அதில் தங்க மிளகத்துக்கு போகுது சாப்பிட்டு முடியும் நமக்கு வந்து வீரியோ எடுத்த பொடி என் செத்துட்டான் பினோண்டு 42 வயது அந்த வீரியோ எடுத்த அம்படியான் ஹார்ட் அட்டாக் 42 வயது இங்கே வந்து வீரியோ எடுத்தான் அந்த பொடி போன இடம் ஓ ஓ சொல்லு இந்த பேரை சொல்லு சொல்லு
மாசத்துக்கு அவங்களுமே போறேன், பிளட் செக் பண்ணாங்க. இந்த போக்குவரத்து போக்குவரத்து செலவு ஏதாவது பிரியாணி சமைக்க போறதுல அந்த பிரியாணி கோழி இல்ல கோழி பிரியாணி கோழி கொக்கு போட போறான். இந்த வீட்டுல மச்சம் சமைக்கலாமா? அவங்க அப்பா வந்து ஏசுவாரு, எங்களுக்கு அன்னதானம் வெளியில அன்னதானம் செஞ்சு விடு. அவன்கிட்ட கதையும் இல்ல, கோழுக்கும் பாரு நின்று பிறந்த நாள்காரம் வந்தா தானே. அதுக்கு அவங்களுக்கு இப்ப நடிச்சாம பன்னெண்டு வருமா? அரு ஒன்லைன் நான் அனுப்புவேன் ப்ரோ, சுணங்கி பாப்பா. இப்ப போடுறத நித்ரோண்டு ஒளிம்பி ஒளிம்பி பாக்குங்க. நான் கூட கூட்டாளி வராரு பேட்ட. அவன் பாரான பெருமை நடிச்சா வருவான். இந்த பக்கம் இல்லையே அவரே கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க போங்க. கைய கழுவிட்டு போவேன். ஒரு மாட்டை வாங்கினவனுக்கு பால் மாதவே இல்ல. நீ மாட்டை வச்சு கொண்டிருக்கிறிய பால் மாதவி இல்ல ஒரு மாடை வச்சேன்டா. இல்ல பாமாடு கரைச்சல் சட்டியை தர வாங்க சீதா சோறு சரி. இந்த கரைச்சடி இதை திறந்துடும். சரவுக்கா வந்தாலும் ஓ சரவுக்கா சரவுக்கா வித்து நேரம் பறிச்சு இப்ப அண்டை தமந்திக்கிறா. அதுக்கு சரவுக்காவுக்கு பொறுப்பு இல்லை, அவளுக்கு பொறுப்பு இருக்கு. அவளுக்கு அம்மாவுக்கு சோறு அது அவங்க அவர் சமைச்சு வச்சா எப்போ அவரு போட்டு சாப்பிடுவாருக்கா. மதிப்பா இதா மதிக்கிறாள் அவர் மூத்த பொத்தாத கீதா மதிப்பா. நதி என்று சொன்னா தெரியாத கீதாக்கு பைமுண்டு வயதுல கீதா போனேன். அவள் முழு இங்க வந்து முழுப்பேதே மறுத்துட்டான்.
அதுக்கு இந்த பிள்ளை அறநெறியில வந்து படிப்பீங்க ஆள் இல்லையா விடிஞ்ச அறநெறி எஞ்ச தொடங்குவோம் இவ்வளவும் கிடக்கும் இந்த அன்னதானத்து மிச்சச்சோறு எங்க கோழிய காண்டு உள்கோழிக்கு கொடுங்க, பெரிய கோழிக்கு அதை காணல, அது பெரிய கோழிக்கு கொடுங்க, அந்த சண்டை பிடிக்குது பெரிய கோழி, அங்கே வந்துட்டு கொடுங்க கோழிக்கு. அன்னதானத்து மிச்ச சாப்பாடு தீய Thank you.